வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரத்தில் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் கொடுக்கக்கூடியது தான் எங்களுடைய இது அம்மையப்பர் சேனலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சகப்பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், பார்த்துக்கணும் சகப்பட்டனை. அது மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லோருக்குமே சொல்லுங்கள். இன்று என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பேச்சலராக இருக்கிறோம் டவுனில் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து வண்டிக்கார குழம்பு என்றும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாட்டு வண்டியில் போகிறவங்க ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டரில் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி பருத்தி நெல் மூடை இதெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது, அந்த நேரத்தில் திடீர்னு அப்படி காட்டு வழி போகும்போதே 2 வெங்காயம் தக்காளி இதுக்கெல்லாம் அங்கேயே போகும்போதே பிறகிக்கிடுவாங்க. அப்படி அந்த சாலையோரம் போகும்போது எல்லா இடங்கள்லையுமே புளிய மரம் இருக்கும். அந்த புளியும் அப்படியே எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சு உப்பு தக்காளிலாம் போட்டு பிசைஞ்சு அதை வந்து வண்டிக்கார குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தோங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது. அதே போல் கிராமங்களில் வந்து நம்மளுடைய கிராமங்களில் இது என்ன அப்படின்னா, இந்த எல்லாருமே வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகும்போது அங்கே திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்பு வேணும், குழம்பு இருக்காது. அப்போ இந்த தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு போட்டு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இப்போ விவசாயியில் இருக்கவங்க கொச்சின்னு சொல்லுவாங்க. அதே மாட்டு வண்டியில் பாறை ஏற்றி போகிறவங்க இதுக்கு பேர் வண்டிக்கார குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எங்களுக்காக நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சமைச்சு இதை நீங்கள் இந்த நம்ம வந்து இது வந்து சமைக்கிறதுக்கு தேவையில்லை, நெருப்பு தேவையில்லை, எந்த விதமான இதுமே தேவையில்லை. சும்மா இது வந்தால் 2 பச்சை மிளகாயை வெட்டி போட்டு அப்படி புளியும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இந்த புளி அப்படி போட்டு புளியமும் போட்டு வெங்காயங்களையும் வெங்காயம் வெட்டி ஏற்கனவே வெட்டி போட்டிருக்கோம். இதில் போட்டு இந்த உப்புக்கல்லும் உள்ளே போட்டு பாருங்கள், இந்த உப்புக்கல்லையும் உள்ளே போட்டு நல்லா கையில் போட்டு பிசைஞ்சிடணும். கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டாங்கன்னா என்னென்ன, உப்பு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் புளி இதை போட்டு பிசைஞ்சிட்டு எங்களுக்காக ஒரே ஒரு நாள். இப்போ எல்லாம் கொரோனாவுக்காக வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் இதை ஒரே ஒரு நாள் சும்மா செஞ்சு நீங்கள் அதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு டேஸ்ட். அப்போ பாருங்கள், நம்ம முன்னோர்கள் எப்படி விவசாயங்கள் பண்ணும்போது அவனுக்குள்ளே கொச்சின்னு பிசைஞ்சு சாப்பிட்ருக்காங்க, வண்டிக்காரன் குழம்புன்னு இதுக்கு ஒரு பேர் வச்சு சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எந்த விதமான அடுப்பு எந்த விதமான வேலையுமே இல்லாமல் திடீர்னு 1 நிமிஷத்தில் ஆகக்கூடிய ஒரு குழம்பு இதுதான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க, இது வரைக்கும் எந்த எபிசோட்லையும் பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்துங்க, இதை அப்படி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 1-2 கை சாப்பாடு எக்ஸ்ட்ரா போகும், எந்த விதமான இது இல்லாமல். அதனால் பாருங்கள், இதை உங்கள் நண்பர் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், நீங்களே செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சிவப்பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ. நம்ம அடுத்த எபிசோடுக்கு போகலாம், வாருங்கள். வணக்கம்.